ரஷ்ய தாக்குதலில் யுக்ரைனின் 124 போர் விமானங்கள் அழிந்தன. மெக்டோனல்ட்ஸ் துரித உணவகத்தில் துப்பாக்கிச் சூடு, இருவர் கொல்லப்பட்டனர். கரு முட்டைகளை உறைய வைப்பது மீதான தடையை நீக்க சிங்கப்பூர் உத்தேசம். அரை வாங்கிய தொகுப்பாளர் கிறிஸ் ராக் அதிகம் பிரபலமடைந்துள்ளார். 2023 பெரும் யுத்தம் நிகழும், பிரபல நோட்ரடமஸ் கணிப்பு. வணக்கம். இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பை பார்ப்போம். ஆஸ்கார் மேடையில் தொகுப்பாளர் கிறிஸ் ராக்கை அறைந்த நடிகர் வில் ஸ்மித்தை விழாவிலிருந்து வெளியேறும்படி அகாடமி கேட்டுக்கொண்டிருந்தது. ஆனால் அதற்கு அவர் மறுத்துவிட்டதாக அந்த அகாடமி தெரிவித்தது. அகாடமியின் விதிகளை மீறியதற்காக வில் ஸ்மித் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். ஏப்ரல் 18 நடைபெறும் வாரிய கூட்டத்தில் இடைநீக்கம், வெளியேற்றம் அல்லது இதர தடைகளை விதிப்பது குறித்து முடிவு செய்யப்படும் என அந்த அகாடமி கூறியது. நெதர்லாந்து வொல்லோ நகரில் மெக்டோனல்ட்ஸ் துரித உணவகத்தில் அமர்ந்து உணவறிந்து கொண்டிருந்த இருவர் துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டனர். துப்பாக்கி சூட்டால் பதற்றம் அடைந்து உணவகத்தில் இருந்து வாடிக்கையாளர்கள் தலைதெறிக்க ஓடியதோடு துப்பாக்கி சூட்டை மேற்கொண்ட ஆடவன் தலைமறைவாகியிருப்பதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். இரண்டாவது பூஸ்டர் ஊசி வயதானவர்களிடையே 78 விழுக்காடு மரணத்தை குறைத்துள்ளது. இஸ்ரேலில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் மூலம் இது தெரிய வருகிறது. 2 ஊக்க ஊசிகளை கடந்த ஜனவரி மாதம் இஸ்ரேல் அங்கீகரித்தது. அந்நாட்டில் 60 முதல் 100 வயதுடைய முதியோரில் 5 லட்சம் பேர் இரண்டாவது பூஸ்டர் ஊசியை போட்டுக்கொண்டுள்ளனர். முதல் பூஸ்டர் ஊசி போட்டுக்கொண்ட 4 மாதத்திற்கு பின் அவர்கள் இரண்டாவது ஃபைசர் பயோன்டெக் பூஸ்டர் ஊசியை செலுத்திக் கொண்டுள்ளனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் ஒமிக்ரான் உட்பட கோவிட் தொற்றை கொண்டிருந்த நோயாளிகளில் இரண்டாவது பூஸ்டர் ஊசி போட்டுக்கொள்ளாத 292 பேர் இறந்தனர். அதேவேளையில் பல்வேறு நோய்கள் இருந்தும் இரண்டாவது பூஸ்டர் ஊசி செலுத்திக் கொண்டவர்களில் 92 பேர் மட்டுமே உயிரிழந்தனர் என இஸ்ரேல் ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். ஆஸ்கார் மேடையில் தொகுப்பாளரை நடிகர் வில் ஸ்மித் அறைந்த சம்பவத்தை அடுத்து அலோபிஷா எனப்படும் முடி உதிரும் பிரச்சனை அதிகம் பேசப்பட தொடங்கப்பட்டது. வில் ஸ்மித் செய்தது சரி எனவும் மற்றொரு தரப்பு தவறு எனவும் கூறி விவாதமும் ஒரு புறம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்நிலையில் அந்த சம்பவத்தை அடுத்து மேலும் ஒரு நல்ல நிகழ்வும் நடந்திருக்கிறது. அரை வாங்கப்பட்ட நகைச்சுவையாளரான கிறிஸ் ராக்கின் நகைச்சுவை நிகழ்ச்சிக்கான டிக்கெட் விற்பனைகள் பன்மடங்கு அதிகரித்துள்ளன. அத்துடன் அவரது நிகழ்ச்சிக்கான டிக்கெட் விலையும் குறைந்தபட்ச விலையான $46 தற்போது $341 வரை உயர்ந்திருக்கிறது. ரஷ்யாவின் தாக்குதலில் யுக்ரைனுக்கு சொந்தமான 124 போர் விமானங்கள் அழிந்தன. அதோடு யுக்ரைனின் எரிப்படையை பாய்ச்சும் திட்டத்தையும் அழித்து விட்டதாக ரஷ்ய ராணுவம் கூறிக்கொண்டது. எளிதாக மற்ற இடத்திற்கு மாற்றப்படும் எரிப்படை திட்டப்பகுதி அழிக்கப்பட்டதோடு அது தீயில் அழிந்த காணொளியையும் ரஷ்ய படையினர் வெளியிட்டுள்ளனர். மேலும் 123 போர் விமானங்கள் மற்றும் 77 ஹெலிகாப்டர்கள், 321 ட்ரோன்கள், விமான எதிர்ப்பு ஏவுகணை சாதனங்கள், 1750 பீரங்கி வாகனங்கள் ஆகியவையும் அழிக்கப்பட்டு விட்டதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்தார். ஷாங்காய் நகரில் 2 வாரத்திற்கு பிறகு கோவிட் தொற்று பரவல் குறைந்துள்ளது. அந்த நகரில் தொடர்ந்து 4வது நாளாக நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை அமல்படுத்தப்பட்டுள்ளது. நோய் தொற்று பரவல் கட்டுப்படுத்துவதற்கு கடுமையான விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டிருப்பதால் மக்கள் பொறுமை காக்க வேண்டும் என சீன அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர். ஷாங்காயில் முழுமையான நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் அங்கிருந்து சீனா முழுவதிலும் மீண்டும் கோவிட் தொற்று பரவும் சூழ்நிலை இருப்பதாக ஷாங்காய் அரசாங்கம் அச்சத்தை வெளியிட்டுள்ளது. கடுமையான பொருளாதார நெருக்கடியினால் இலங்கை மக்கள் தற்போது பெரும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளனர். நேற்று இலங்கை முழுவதிலும் 10 மணி நேரத்திற்கும் மேலாக மின் விநியோக தடை அமல்படுத்தப்பட்டது. எரிபொருள் நெருக்கடி மற்றும் மின்வெட்டு பிரச்சனையை குறைக்கும் பொருட்டு 2 நாட்களுக்கு சுமார் 10 லட்சம் இலங்கை அரசாங்க ஊழியர்கள் வீட்டில் இருந்தவாறு வேலை செய்யும்படி அரசாங்கம் உத்தரவிட்டது.
எரிபொருள் வாங்க முடியாத அளவிற்கு இலங்கை அரசாங்கம் பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளது. இப்போதைய பிரச்சினைக்கு உதவும்படி அனைத்துலக பண நிறுவனத்திற்கும் இலங்கை கோரிக்கை விடுத்துள்ளது. அந்நிய செலவாணி கையிருப்பு குறைந்ததால் எரிபொருள் இறக்குமதி குறைந்து பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு போன்றவற்றில் கடுமையான பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அவற்றின் விலை பல மடங்கு உயர்ந்து மக்களுக்கு பெரும் சுமையை ஏற்படுத்தியுள்ளது. ஹிட்லரின் எழுச்சி, ஜான் எஃப் கென்னடிக்கு எதிரான துப்பாக்கி சூடு, செப்டம்பர் 11 தாக்குதல் முதலிய உலகின் முக்கிய சம்பவங்களை சரியாக கணித்து கூறியவரான நோஸ்ட்ராடமோஸ், தற்போது நிகழும் ரஷ்யா யுக்ரைன் இடையிலான சண்டை 2023 மூன்றாம் பெரும் உலக போருக்கு வித்திடும் என கணித்திருக்கின்றார். தற்போது நிகழும் சண்டை முடிவுக்கு வரலாம் என நம்பப்பட்டாலும் நோஸ்ட்ராடமோஸின் அந்த கணிப்பு உலக முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனும் விழிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வேளையில் செவ்வாய் கிரகத்தை மனிதர்கள் ஆள முடியாது எனவும் நோஸ்ட்ராடமோஸ் குறி சொல்லியிருக்கிறார். செவ்வாய் கிரகத்தின் ஒளி தேய்கிறது என அவர் குறித்திருக்கும் அந்த கணிப்பை அடுத்து 2029 செவ்வாயில் மனிதர்கள் தரையிறங்கும் டெஸ்லா நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி எலன் மாஸ்கின் திட்டம் கைகூடுமா என்பது சந்தேகமாகவே உள்ளது. தைவானுக்கு எதிரான சீனாவின் அரசதந்திர மற்றும் இராணுவ நெருக்குதல் உலகம் முழுவதிலும் உள்ள ஜனநாயகத்திற்கு மிரட்டலாகும் என அமெரிக்காவின் உயர் அரசதந்திரி ஒருவர் தெரிவித்தார். தைவான் மீது சீனா தொடர்ந்து இராணுவ அரசதந்திர மற்றும் பொருளாதார நெருக்கடியை கொடுத்து வருகிறது. இது தவிர தைவானுக்கு அருகே இராணுவ பயிற்சிகளையும் சீனா மேற்கொண்டு வருவது வட்டார அமைதிக்கும் நிலைத்தன்மைக்கும் மிரட்டலாக உள்ளது என தைவானிலுள்ள அமெரிக்க கழகத்தின் இயக்குனர் சென்ட்ரா ஆட்கர்க் தெரிவித்தார். எந்த ஒரு ஆக்கிரமிப்பை தடுப்பதிலும் தைவான் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கும் அந்நாட்டிற்கு அமெரிக்கா தொடர்ந்து உதவிகளை வழங்கி வரும் என்றும் அவர் கூறினார். சிங்கப்பூரில் பெண்கள் கருமுட்டையை உறைய வைக்கும் நடைமுறைக்கு விதிக்கப்பட்டிருக்கும் தடையை அகற்ற பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளது. அக்குடியரசில் நடப்பு நடைமுறையின் கீழ் மருத்துவ காரணங்கள் இருக்கும் பட்சத்தில் பெண்கள் தங்களது கருமுட்டைகளை உறைய செய்து சேமித்து வைக்க அனுமதிக்கப்படுகின்றனர். எனினும் அந்த கட்டுப்பாட்டினை அகற்ற கோரி பல தரப்புகள் குரல் எழுப்பி வருகின்றன. அத்துடன் அந்நாட்டில் குழந்தைகளின் பிறப்பும் ஒரு பெண்ணுக்கு 1.12 குழந்தை எனும் விகிதமாகவும் சரிந்திருக்கிறது. மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவோடு இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் கிஷேந்திரன் முனியாண்டி.